அனைவருக்கும் வணக்கம். 9 ஜூலை 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை ஸ்ரீ ரமண 108 பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் 13வது செய்யுள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய மாலை 8ஆம் தேதி மாலை தர்மம் யோகம் பக்தி அது வரைக்கும் முடித்தோம். மொத்தம் 18 ஐட்டம் லிஸ்ட் போட்டு இந்த உலகத்தை ஆன்மீகம் என்ற போர்வைக்குள் உன்னதமான வார்த்தைகளை வைத்து கொண்டு மக்களை குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் விழிப்பு நிலையில் எழுந்த தனி அகந்தையின் மூலமாக அவைகளின் கொத்தடிமைகள் போன்று இயங்கிக் கொண்டிருக்கும் புத்தி மனத்தில் தோன்றும் எண்ணங்கள் இவைகளையே அடிப்படையாக வைத்து கொண்டு ஆன்மீகம் வேறு இங்கு பழகப்படுவதை பகவான் ரமண மகரிஷி அவர்கள் சாடுகின்றார்கள். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் எல்லாம் பேயாட்டம் அகந்தை போட்டு கொண்டிருக்கின்றது என்று அகந்தையை தோலுரித்து காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது வானம் பொருள் இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லாமுமே ரொம்ப டெப்தா இருக்கு. என்ன டெப்த்னா பொய்யினுடைய அராஜகத்துக்கு எல்லை இல்லை, அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கொஞ்சம் நம்ம மெதுவாக சென்றாலும் ஒவ்வொன்றையும் தீர பார்த்து கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கின்றது. அதனால இன்னைக்கு என்ன பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம். அந்த செய்யுளை முதல்ல ஒரு தடவை நான் படிச்சு விடுறேன். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மயருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மையருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். தேகம் ஆன்மா தான் என்கின்ற பரம்பொருள் கடவுள் நிலை நாம் சுரூபத்தில் கடவுளர்களே உண்மை பொருள்களே தோன்றி மறையும் பிறப்பிறப்பை கொண்ட இந்த சதைப்பிண்டம் அல்ல. அதனாலேயே இங்க இந்த பொய் நான் பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு பாக்குது அகந்தை. தெரியாமலேயும் நாம் நம்முடைய அகந்தை இதை மெய்யாக்க பார்க்கின்றது, அழிச்சாட்டின்யம் பண்ணி மெய்யாக்க பார்க்கின்றது, தன்னுடைய சந்தோஷத்தை இழக்க மறுக்கிறது, துன்பத்தை இல்லாததாக செய்ய சதா போராடி கொண்டிருக்கின்றது. பட் இன்பம் இருக்கிற இடத்துல துன்பம் இருக்கும். பிறப்புன்ற வார்த்தை, பிறப்புன்ற எண்ண உதிப்பு, பிறப்புன்ற உணர்ச்சி உதிப்பு, இதை தவிர நம்மளுடைய பிறப்புக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. உணர்ச்சி சர்வமும் பிரபஞ்சம் வெளி உணர்ச்சி மயத்தில் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் போர்சஸ் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் செல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட் காஸ்மாஸ் எல்லாம் உணர்ச்சி, தனி உணர்ச்சி. 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமியில் அது வேற்று கிரகத்திலிருந்து வந்த எரிகல்லினால் வந்த ஒரு மாலிக்யூலோ ஒரு செல்லோ ஒரு செல் அமீபா அதுதான் வந்து தொடக்கம் உயிரினத்திற்கு.
4 பில்லியன்கள் வருடங்கள் முன்னாடி, அதாவது 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் தோன்றி 140 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் நம்ம 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு செல் அமீபா எல்லாம் அப்படியே அதுலேயே ரெக்கார்டா இருக்கு. எங்க ரெக்கார்டா இருக்கு? எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க? கார்பன் தான், கார்பனை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்பன் டேட்டிங்னு பேரு. கார்பன் டேட்டிங்ல எல்லாம் வந்து விழுந்துருக்கு. காலத்துல, எந்த காலத்துல இது இருந்திருக்க கூடும்? ஒரு அண்டார்டிகா பனிமலையில் புதைந்திருக்கும் 80,000, 90,000, 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்த ஒரு மனித சடலம் பனியில் அப்படியே உறைந்திருந்து பாதுகாக்கப்பட்டு அப்படியே அறிவிக்கின்றது. அந்த உறைந்திருக்கும் நாட்கள், நான் எவ்வளவு நாட்களாக இங்கு உறைந்திருந்தேன் அப்படின்றத, அது 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இறந்த மனிதனாக இருக்கட்டும், அது வந்து விவரிக்கின்றது. அந்த மாதிரி அணுக்களும் அணு துகள்களுக்கும் கீழே இருப்பவைகள் சதா வந்து காலம் இவ்வளவு நாட்களாக இது ஆட்பட்டு இருக்கின்றது. ஜடம் உயிருள்ளது இப்படி ஆட்பட்டு இருக்கின்றது. உயிருள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது விஞ்ஞானத்தால் இன்னும் மெய்ப்பிக்க முடியல. அவங்க வந்து உயிருள்ளதை வந்து ஜடத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஜடத்தில் தேடுகின்றார்கள். ஒரு செல்லுன்றது வெறும் கோட்டிங் கவர். ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும் ஒரு செல் கரு, முதல் செல், முதல்ல அந்த குழந்தை ஜனித்த அந்த ஒரு செல்லாக ஜனித்தது, இன்றைக்கு அது 5 அடியோ 6 அடி கொண்ட மனித உருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் 40 டிரில்லியன் செல்கள் தொடர்ந்து மாறி மாறி பிறந்து இருந்து மறைந்து, பிறந்து இருந்து மறைந்து இப்படியே சென்று கொண்டு இன்றைக்கு ஒரு 5 அடி 6 அடி உயரமும் பருமனும் இருக்கும் ஒரு மனிதனாக அந்த கருவானதுதான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு செல்லாக கரு உருவாகும் போதும் சரி, இன்றைக்கு 40 டிரில்லியன் செல்களையும் வைத்துக் கொண்டிருக்கும் நாமும் சரி, இருவருமே மனத்தில் இருந்து உதிக்கின்றோம் என்பது மெய்ஞானத்தின் அடிப்படை ஆதார ஸ்டார்டிங் உண்மை. இட் இஸ் த ட்ரூத் வித் விச் வி வில் ஹவ் டு கமென்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். வாட் இஸ் தட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்? There is no one to do anything at all, even as spirituality. That is the platform on which சும்மா இருக்கிறது ஆரம்பிக்கப்படணும். என்ன இங்கே நம்ம சத்சங்கங்கள்ல போயிட்டு இருக்கு? சதா வந்து எண்ணுபவனாக இல்லாமல், உணர்ச்சி மயமாக இருப்பவனாக இல்லாமல், எவனாகவும் இல்லாமல், எவளாகவும் இல்லாமல், எப்படியாகவும், யாராகவும், இங்கேந்து எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாரமற்ற வாழ்க்கைக்கு பேர் என்-லைட்டன்மெண்ட். யூ ஆர் லைட்டனிங். லைட்டனிங்னா ஒளியை பாய்ச்சவில்லை, பாரமற்று இருக்கின்றீர்கள். ஏன்னா நீங்கள்னு தனியா உங்க எண்ணத்துக்குள்ள அந்த பெயரை கொண்ட, அந்த வயதை கொண்ட, அந்த பாதிப்புகளை கொண்ட, அந்த எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாதிப்புகளை கொண்ட, அனுபவங்களை கொண்ட ஒரு ஆள் இல்லை என்று இந்த சத்சங்கங்கள் சதா நினைவுறுத்தி கொண்டிருக்கின்றது. இது மறந்துவிட்ட உண்மை. மறந்து மண்ணை போட்டு மூடிவிட்டு இந்த மாதிரி 18 ஐட்டங்களாக இங்கு ஏதோ வகையில் ஆன்மீகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்றைக்கு நாம் பார்க்க விருப்பது வந்து இந்த வானம். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மயருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அரல் தேர். அதுல வந்து வானம், வானம்னா என்ன? இரட்டை உணர்ச்சிகளில் சதா மெய்ந்து கொண்டிருத்தல். வானம்
எனக்கு நல்ல கதியை கொடு அப்படின்னு அப்படி ஆகாயத்தை பார்ப்போம். ஆண்டவானாலே இப்படி ஆகாயத்தை பார்ப்போம். அப்படின்னா என்னமோ வானத்துல இருக்கா மாதிரியும் கடவுள் எங்கேயோ மேல இருக்கார், எங்கேயோ மேல இருக்கார், கோவில்ல இருக்கார், மத தலங்கள்ல இருக்கார், பஞ்சபூதங்கள்ல இருக்கார், மொத்தத்துல வெளியில இருக்கார். எழுந்த பிறகுதான் ஆன்மீகமே, தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகுதான் ஆன்மீகம். தூக்கத்துல இருக்கிறவன் அடியோடு இல்லவே இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தூக்கம்ன்றதே கிடையாது. ஆனா முழு பூஷ்ணிகா போல இவைகள் அத்தனை உருவி இவைகளின் உண்மை தன்மையை நிரூபித்துக் கொண்டிருப்பது ஆழ்ந்த உறக்கம். இவைகள் விழிப்பு நிலை, கனவு நிலைகள். விழிப்பு நிலை பிரபஞ்சமே இல்லை, பிரபஞ்சத்தையே உற்பத்தி பண்ணுவது அகந்தையினுடைய அனுபவங்களால் உணர்ச்சி மயமாக இருக்கும் எண்ண ஓட்டங்கள். இதுதான் பிறப்பே. இவைகள் தான் தோன்றி 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 தோன்றி. கரு தாயின் வயிற்றில் விந்துவும் கருமுட்டையும் இணைந்த பிறகு உருவாவதற்கு கூட சில க்ஷணங்கள் ஆகலாம். ஆனா இந்த எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, பாப்பா விலகுவதே இல்லை. எண்ணங்களிலெல்லாம் அழுந்த அழுந்த நான் உணர்ச்சிகள் ஊறி தோய்ந்து துக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நாளை என்ற நாளில் நம்பிக்கை சார்ந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லதை தாங்கிக் கொண்டிருக்கின்றன, அன்பை தாங்கிக் கொண்டிருக்கின்றன, வெறுப்பு உணர்ச்சியை தாங்கிக் கொண்டிருக்க எல்லா உணர்ச்சிகள். இதுல இந்த வானம்ன்ற அர்த்தமே என்னன்னா, இறந்த பிறகு நம்மள தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க, ஆனா இதுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு வந்து இங்கேயோ ஒரு தனி லோகம். இப்பவே எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எண்ணங்கள்லாம் ரொம்ப பவித்திரமானவைகள், ஆனா எங்கிட்டதான் அது அசிங்கமா வருது. என்கிட்டன்றது எண்ணத்தை தவிர்த்து ஏதோ உருப்படி, உடம்பு மாதிரி உருப்படி மாதிரியும், இந்த உடம்புக்கு திங்கிங் நடக்கிற மாதிரியும், இந்த ஆணுக்கு நடக்கிற மாதிரியும், இல்லாட்டி பெண்ணுக்கு நடக்கிற மாதிரியும், அம்மாவுக்கு நடக்கிற மாதிரியும், பிள்ளைக்கு நடக்கிற மாதிரியும் அப்படின்னு அந்த உருவத்துக்கு அந்த எண்ணம் கொண்ட உணர்ச்சி மயமாக எண்ணம் கொண்ட பல கதாபாத்திரங்களை அதன் மேல் சாற்றி ஒவ்வொரு நாளைக்கு உற்சவத்துல சுவாமிக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல, அத்தா போல இது ஒவ்வொரு க்ஷணம் நிறைய முகமுடிகள் கொண்ட அலங்காரங்களை பண்ணிக்குது. எது நான் பண்ணிக்குது. அப்படி தோன்றுகின்ற எண்ணங்கள்லாம் அது என்றுமே எங்கேயுமே போவதில்லை, அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை வந்து நாம் ஆன்மீகமாக செய்ய வேண்டும். இதுதான் இந்த உலகத்தோட அஜெண்டா. அப்படியே உண்மை எப்படி இருக்கின்றது, அட ஆளே இல்லப்பா, எண்ணம் எல்லாம் பவித்திரமே இல்லப்பா, எண்ணம்லாம் வந்து ட்ரெயின், பழைய ஓல்டு ஜங்க் யார்டு, மியூசியத்துல எல்லா கலைப்பொருட்கள்னு சொல்லிட்டு 1500 யூஸ் பண்ணது, 2000 யூஸ் பண்ணது, நியண்டாதார் மனுஷன் யூஸ் பண்ணது, என்னென்னமோ ஆதி சிந்து சிவமொழி நாவர் நாகரிகத்துல கண்டுபிடிச்சது, இப்ப கீழடியில எத்தனையோ வருஷங்கள், 3000 வருஷம் 4000 வருஷம் முன்னாடி இருந்தது அப்படின்னு சின்ன சின்ன சில்லு ஓடு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரி உணர்ச்சிகள், நம் உணர்ச்சிகளே இங்கு போடம் போடு 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 போடுன்னு சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளின்னு போட்டு போடு போட் லட்சக்கணக்கான வருஷம் தூக்கிட்டு வருது. எது நான், ஒரு பவித்திரம் கிடையாது, பாரமற்று இரு, எண்ணங்கள் அவை கொண்ட உணர்ச்சிகள் அனைத்தும் விலகினால் அங்கு கிடைப்பது ஆசிரமம், சிரமம் தணிந்து அந்த ஜீவன் ஓயுது. என ஜீவனே இல்லை, ஜீவனை ஓய விடாம போன்றது ஒரே யோசனை, ஒரே யோசனை. தூக்கத்துல போய் ஃபுல்லா டிப்பாற வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் உள்ள ஃபைனஸ்ட் திங்கிங், ரொம்ப கொடுமைங்க. இதுல வந்து இங்க இந்த ஆன்மீகம்லாம் வேற,
இன்னும் பயமுறுத்தி நீ இதெல்லாம் இந்த 18 ஐட்டம் லிஸ்ட்ல கொடுத்துருக்கதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, நாங்க கடை போட்டு வச்சிருக்கோம். அவங்க ஒத்தரும் ஒன்றும் உணரல. ஒரு சில அமீபாலேயே ஒரு உருப்படி கிடையாது. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கா? எல்லாம் இருந்தா எங்க போறோம்? தூக்கத்துல எங்க போறோம்? நினைப்புக்கு ஆப்போசிட்டா மறப்பு. அதே மனம் மறக்கின்றது. அது என்ன? மறந்த மனம், எண்ணங்களாக இல்லாத மனம். மறந்தவன் எவன்? பியூட்டிஃபுல் பிளேசஸ் அதெல்லாம், அதெல்லாம் ஒண்ணுத்தையுமே இது எதுக்குமே எதுவுமே கிடையாதுங்க. உலகத்துல ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இவங்க எண்ணங்களை வச்சு, எண்ணங்கள்ல ஒரு 18 ஐட்டத்தை உருவாக்கி அவங்க அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டு கடை போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த தனி மனிதன் என்றைக்கும் அவன் மூச்சு பிரியும் பொழுது மூச்சு என்னமோ அப்படியே அப்படியே கிளம்பி அப்படியே எங்கேயோ போய் அப்படியே கைலாய பதவியில சிவபெருமான் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன, இவர் நிறைய ஸ்லோகம் சொல்லியிருக்காரு, நிறைய பாடியிருக்கார், கோயில் கோயிலா சுத்தி இருக்கார். சோ இப்போ வந்து அவர் வந்து செட்டு போட்டு சினிமால ட்ரீம் சீன் மாதிரி ஒரு ட்ரீம் சீன், அந்த ட்ரீம் சீன் வந்து கைலாய பதவி வைகுண்ட வாசன் சொர்க்கவாசல். நரகத்துக்கு போயிடக்கூடாது நானு, அதுக்கு இங்கேயே பண்ணிக்கிறேன் நானு. தினம் காத்தால சாயந்தரம் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் நாராயணா சொல்றேன், ஓம் நம சிவாய சொல்றேன். என்னவோ எண்ணங்களினால் நீ எண்ணுபவனே இல்லையப்பா. ஆழ்ந்த உறக்கத்தில் இதெல்லாம் இருந்ததா உனக்கு? இந்த ஆன்மீகம் இருந்ததா? அதை சொல்லி கொடுப்பவனையே நீ கேள்வி கேட்கல. நீ உன் அருகதையில நீ வந்து உன்னை அவநம்பிக்கப்பட்டு பார்த்திருக்கணும்ல, யாருப்பா இது, இதெல்லாம் என்னதுப்பா இது அப்படின்னு பார்க்கணும்ல. வெளியில ஏதானும் ஒரு பிசிக்ஸ் கத்துக்கணும்னா அடிப்படை வேணும், கண்டிப்பா நோட் புக்ஸ் வேணும், அதுக்குண்டான பேசிக் புக்ஸ் வேணும். ஒருவரால் சொல்லிக் கொடுக்கப்படணும், அவர் பேர் லெக்சரர். இப்ப ஆன்மீகவாதிகள்லாம் யாரு? போதகர்கள், லெக்சரர்ஸ். வாந்தி எடுக்கிறாங்க, வாந்தி பண்ண மாதிரி உணர்ந்த மாதிரி. ஆனா உணர முடியாதுன்ற பாயிண்ட் பார்த்தா நல்லா தெரியும் எப்படி. ஏன்னா அவங்க போன பாதையில உணரவே முடியாது, உணரவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஆன்ம ஞானம் ரூல்ட் அவுட். சரி, லௌகீகமாவது ஏதாவது நடக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் நடக்காது, அதெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போம். சோ இப்படி பார்த்து, சோ எனக்கோ இது வந்து சினிமா சிட்டு மாதிரி சாமீபியம், அதாவது கடவுளுக்கு அருகிலேயே சமீபத்தில் வாழ்வது. அதாவது இவருடைய இறந்த ஆன்மா தனியா அதே உடம்பு தான், அதே ஆளு, புரியுதுங்களா? அவருக்கு அன்னைக்கு சாகும்போது எத்தனை வயசோ என்னென்ன கற்பனைகளோ எந்தெந்த பற்றுகளோ எல்லாம் அது அத்தோடையே அப்படியே இன்டாக்ட், அப்படியே இவங்க வந்து ஒரு தத்கல் டிக்கெட், கம்ப்ளீட் கன்ஃபர்ம்டு டிக்கெட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 18 லிஸ்ட்ல நம்மளை தயார் பண்றவங்க அந்த டிக்கெட்ல நம்மளுக்கு புக் பண்ணி அப்படியே போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போய் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், அப்படியே நாங்க சொன்னது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. அவர் என்ன, இப்பவே வாழும் போதே அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அவர் மூஞ்சி மறந்து போயிடுது, நம்ம அவர் சொல்லி கொடுத்தது மறந்து போயிடுது, தூங்கினா அடியோட. நேத்துக்கு ராத்திரி என்னப்பா சாப்பிட்டேன் அப்படின்னா, ஐயோ சாப்பிடவே இல்லை அப்படின்னு வரும், சாப்பிடவே மறந்துட்டேன். இவ்வளவுதான் இந்த விழிப்பு நிலை குத்து. எங்கேயும் யாரும் எதுவும் செல்லுவதே இல்லை. பொய்கள் உதிப்பது பேர் எண்ணங்கள், பொய்களாக உதிப்பவைகள் உணர்ச்சிகள். பொய்யா அந்த இந்த பொய்க்கூட்டத்தை நடுநாயமாக இருந்து லீடர் போல இருந்து வாழ்பவராக இருப்பவர் வந்து அகந்தை வந்து இதே உணர்ச்சிகளை, இதே எண்ண ஓட்டங்களால் இந்த உடம்பு மூலமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். அவரே போய் அதனால்தான் அவரை டிக்கெட்டை காணும், தினம் தினம் அவர் டிக்கெட்டே காணும். அவர் இல்லைன்னா இங்க எண்ணம் எங்க, உணர்ச்சி எங்க, வீடு எங்க, மாடு எங்க, நிலம் எங்க, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எங்க, பௌதிக விஞ்ஞானங்கள் எங்க, கற்றுக்கொண்ட பிராணாயாமம் எங்க, குண்டலினி எங்க, எதுவும் இல்லை. இம்மி அளவில்
படிப்படி படிப்படி படி படி படினு படிச்சுட்டு 9 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு விடியாத்தால 2 மணிக்கு எழுந்துட்டு 9 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும். 9 மணி வரைக்கும் ஐயோ அப்படியே அந்த புக் அப்படியே நகரக்கூடாது. அப்படி அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பிசிக்ஸோ ஏதோ ஒண்ணு சப்ஜெக்ட் அப்படியே ரிவிட் அடிச்ச மாதிரி சாப்பிடுதல கூட பிரச்சனை இல்லை. அம்மா கலந்து கலந்து ஊட்டிக்கிட்டு இருப்பா, அப்படியே போய் வாந்தி எடுக்கலான்னு அங்க போறப்போ வாசல்ல ஸ்கூல் வாசல்ல ஏதோ ஆக்சிடென்ட் கெல்லாட்டா இந்த ரூட்டை டைவெர்ட் பண்ணிட்டான் பின்பக்கமா வாங்க எல்லாரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீ சுத்தின்னு வரத்துக்குள்ள இவருக்கு எல்லாம் காலி வந்து பேப்பர் வந்தது எக்ஸாம் வந்தது பாக்குறாரு. ஐயோ இப்பதானே பாத்துட்டு வந்தேன், இப்பதானே ஒண்ணு தீங்கானுமே உள்ள ஒண்ணுமே இல்லையே. இதுக்கு வேற இதுவா, கைலாய பதவியா, வைகுண்ட பதவியா, இதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸா? கொடுமை. மனிதர்கள் விருப்பமுடன் வேண்டுகின்ற சொர்க்காதியில் போக உலகங்கள் புண்ணிய கர்மங்களினால் அடையக்கூடியவைகள். புண்ணியம் நசித்ததும் மறுபடியும் மனித உலகிற்கு தள்ளப்படுவார்கள். ட்ரீம் மாதிரி கேவலமானதுங்க. ட்ரீம்ல கூட நீங்க பார்த்துடலாம் மகாவிஷ்ணுவை, ட்ரீம்ல கூட நீங்க பார்த்துடலாம் சிவபெருமான. செத்த பிறகு பார்க்கறதுன்றது வந்து, சாவுன்றது வந்து மகா கேவலமான ஒரு காமெடி. என்ன காமெடி அது? ஒரு செல்லு என்னைக்கு வந்து உற்பத்தி ஆச்சோ அது செல்ல வந்து டிவைட் பண்ணிக்கணும், தன்னைத்தானே பிரிக்கணும். 2 அப்புறம் 4 அப்புறம் 16 அது மாட்டுக்கு ஜாமெட்ரிக்கல் ப்ரொகஷன்ல கிருகிருகிருகிருகிரு 270 நாள்ல நல்ல 6வது அறிவு கொண்ட இன்னும் 2-3 வயசுல அதனுடைய அகந்தை எழுந்து நின்று அதனுடைய புத்தியாக மனமாக யோசனையாக எண்ணமாக தனித்த இருப்பாக அவதிப்பட போகும் அந்த குழந்தையானது ஒரு செல்லுக்கு முன்னாடியே அது ஃபார்ம் ஆர்த்துக்கு முன்னாடியே ரெடியா இருந்தது. மெக்கானிக்கலா நடக்கிறது. அதனால்தான் சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தை ஒளிர்விக்கும் போட்டான் துகள்கள் ஒளித்துகள்கள் அது எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கான். ஏன்னா அதனுடைய ஸ்பீடு ஹையஸ்ட் ஸ்பீடு. பிரபஞ்சத்திலேயே ஒரு ஒரு திடப்பொருள் ஒரு ஜடப்பொருள் வேகம் கொண்டு அதிக வேகத்தில் பிரபஞ்சத்தை சென்று அடைய வேண்டுமானால் அதுல ஹையஸ்ட் ஸ்பீட்ல ஆல்ரெடி இருக்கிறது 3,00,000 km/s இருக்கின்ற போட்டான் துகள், போட்டான் ஒளித்துகள். அதுக்கு அதெல்லாம் ஜுஜுபி எதுக்கு? நம்மளுடைய எண்ணத்துக்கு. எண்ணம் சரக் எண்ணமே பெருப்பு. அதனாலதான் நீங்க தூங்கறது கூட லேசில் போய் தூங்க போக முடியல. என்ன டைட்டா உடம்ப பிடிச்சுக்கிட்டு அந்த எண்ணம் வந்து யோசனா பயமா இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. இந்த சைடு மனைவி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பா பையனை நினைச்சு, அந்த சைடு கணவன் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பான், இன்னொரு இடத்துல மகனோ மகளோ யாரோ அவங்களும் புரண்டு புரண்டு நம்ம என்னது இது நம்மள எல்லாரும் தப்பா சொல்றாங்களே அப்படின்னு அவங்க புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இந்த ஊடகமாயிருக்கும் மனித மனம், யாருடைய மனம், யாருக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றது, எங்கேந்து தோன்றுகின்றது, எங்க எங்கெங்கேருந்து அது எங்கேந்தாவது லங்ஸ்ல இருந்து தோன்றுகின்றதா, காத்தோடு அப்படியே வந்துட்டு போகுதா? எல்லாம் அத்தி சூக்ஷ்மமான ஆனா பரிமாணம் கொண்டவைகள். அவைகள் அவைகள் நகரும் பொழுது மனிதன் அசைக்கப்படுகின்றான், அவன் உள்ளம் அசைகின்றது, அவன் மனமாக விவகரிக்க ஆரம்பிக்கின்றான். உள்ள பரபரப்பரப்பரான் புத்தீசல் போல 100 எண்ண கூட்டங்கள் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு இந்த சைடு. இதுக்குள்ள வந்து நீங்க ஆன்மீகம் வேற சொல்லி கொடுக்குற எந்த உபத்திரவம் இங்க இங்க நிதானப்படுறதுக்குள்ள அங்க எல்லாம் கடை வச்சுக்கிட்டு அவன் இழுத்துட்டு போயிட்டு என்னமோ அடிச்சு வேப்பல அடிச்சு அனுப்புறான் அவங்க. இந்த 18 லிஸ்ட் ஐட்டம்ல சாமீபியம் சாரூபம் சாமீபியம் சாலோகம் சாரூபம் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிவபெருமானோட இருக்கட்டும், சிவபெருமானோட சாமீபியம் இல்லாட்டி மகாவிஷ்ணுவோட சாமீபியம் இல்லாட்டி வேற ஏதானும் தேவதாமூர்த்திகளோட சாமீபியம் அவங்களுடைய சாரூபம் அவங்களுடைய சாலோகம் அவங்களுடைய சாயுஜ்யம் அகைன் சேம் ஆட்டம். என்ன ஆட்டம்? நீயே அனுபவிக்கிறவன், நீயே பக்தன், நீயே வேதாந்தத்தை படிச்சுட்டு அந்த தாட்ஸை வச்சுக்கிட்டு உள்ள பேசிக்கொண்டிருப்பவன்,
அதில் கற்பிக்கப்பட்ட மெத்தட் மூலமா எதிர்க்க ஒரு ஒரு அடையப்பட வேண்டியது மாதிரி ஒன்றத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் எல்லாம் சேம் கேட்டகரி. அந்த தாட்டுக்கு எவ்வளோ இம்பட்டஸ் கொடுத்து வேகம் கொடுத்தீங்களோ அது இருக்கிற வரைக்கும் அது சத்தியம் மாதிரி இருக்கும், நம்பிக்கை மயமா இருக்கும். அதனுடைய வீரியம் குறைஞ்ச பிறகு நானுக்கு சலிப்பு தட்டின உடனே புத்தேல்னு போட்டுரும். அது எந்த சாமியா இருந்தாலும் போட்டுரும். கட்சிக்கு கட்சி தாவும் பட்சி எது? அகந்தை. அகந்தை நாம இருக்கும் ஊடகம் அதை உள்ள கடைன்றதுதான் நம்மளுடைய முடிந்த உபதேசம். இப்போ மேற்கொண்டு உள்ள இது ஒழிவில் ஒடுக்கத்துல அற்புதமா கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். மனிதர்கள் விருப்பமுடன் வேண்டுகின்ற சொர்க்காதி போக உலகங்கள் புண்ணிய கர்மங்களினால் அடையக்கூடியவைகள். புண்ணியம் நசித்ததும், நசித்ததும்னா என்ன? எல்லாத்துக்கும் அது அதுக்கு உண்டான ஒரு வீரியம் இருக்கு, வேகம் இருக்கு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யொந்தன் பூங்குழல்கள் வெல்க, கரங்குவிவார் தன் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். இங்க இதெல்லாம் என்ன? சர்க்கிள், உணர்ச்சி, உணர்ச்சியினால் எழுச்சி பெறும் எண்ண ஓட்டங்கள், எண்ணங்களினால் கதாபாத்திரங்கள் வலுப்பெற்று விவகரித்தல்கள், அனுபவித்தல்கள், அனுபவித்தல்கள் திருப்பி பதிவுகள், திருப்பி இப்படி போய் பின்பக்கமா அப்படி வந்துட்டு திருப்பி உணர்ச்சி. இந்த டேப் எல்லாம் கொஞ்சம் லூஸ் டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டா மூடிட்டோம்னு நினைச்சு அப்படி மூடி அப்படி நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கையை எடுத்து ஒன்று டபக்குன்னு லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகி பட பட படபடன்னு பழசு மாதிரி கொட்டும். இது எப்படா நீக்குன்ற மாதிரி இருக்காது. அதே போல எப்ப பாரு லீக் ஆகிட்டு இருக்கிற ஒண்ணு தான் வந்து அகந்தை புத்தி மனம். அது இல்லாமையே பண்ணிடணும், இல்லவே இல்லை வேற. அதை நம்ம உணர்றது இல்லை. இந்த இவைகள் புண்ணியம் நசித்ததும் மறுபடியும் மனித உலகிற்கு தள்ளப்படுவார்கள். இவைகள் போக்கும் வரவும் உள்ளவைகளாகும். எது? உணர்ச்சிகள். இரட்டை உணர்ச்சிகள் தான் சொர்க்கத்தையும் நிர்ச்சயிக்கின்றது, மோட்டிவை வெளியில வைக்கிறது. வெளியில வெளியில ஏன் வைக்கிறதுன்னா நீ வந்து உடம்பா இருக்க, நீ வந்து உங்களுக்கு இது தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களான்னு உன்ன கண்ணால பார்த்து தெரியுதான்ற மாதிரி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுற. புத்தியும் கடந்து உணர்கின்றாயா? புத்தி கூட யூஸ் பண்ணப்படக்கூடாது. ஏன்னா புத்தி ஒரு போக்கத்தது, உன்னையே ஜட்மெண்ட் பண்ணி 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 சீல் குத்திக்கிட்டே இருக்கு. நீ நல்லவன், உன்னை எப்படி திட்டாங்களே, நீ கேட்டவன் என்ன சொல்றவங்களும் அப்படிதான். சோ குருடும் 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 79 கோடி குருடுகள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருப்பது பேர் போக்கும் வரவும் கொண்ட உணர்ச்சிகளின் அனுபவ பதிவுகளின் பொது மனம். இதுல சுழற்சி இந்த ஏரியாவே கிடையாது. சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. என்ன சொர்க்கம் நரகம்? உன் உணர்ச்சியில் நானினால் நானிற்கு ஏற்றப்பட்ட ஏதோ போதகர்களால் கொடுத்தப்பட்ட அப்படி ஒண்ணுமே இல்லப்பா, அப்படி ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்றார். இவை போக்கும் வரவும் உள்ளவையாகும். போக்கும் வரவும் இல்லாத நிலையானது ஆத்மஸ்வரூபமே. ஆத்மான்ற வார்த்தை பிடிக்கலன்னா நான் சொல்லியிருக்கேன். தானுன்னு தன்மயமாக ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஆன்மா பிரம்மம் இந்த சமஸ்கிருதம் எல்லாம் பிடிக்கலன்னா வடமொழி இது, அது பிடிக்க கூடாது. புரியுதுங்களா? என்ன வடக்குன்னாலே வடக்குன்னா தெற்கு கோவிச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ தான் என்கின்ற தன்மயமாக தனி ஒருவனே இல்லாத, அவனுடைய தனி தமிழ்நாடே இல்லாத, அவனுடைய எதிரியான வடக்கே இல்லாத, இல்லாட்டி மற்ற உலகங்களே இல்லாத, எதிரியும் இல்லை நட்பும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாம் இருக்கிறதுக்கு நான் இருக்கணும். முதல்ல இருக்க வேண்டியது நான், நானுக்கு தான் எதிரி நட்பு அதுவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை பேர் தானான தன்மயமான உள்கடந்த கடவுளர் நிலை. அதுதான் நம்மளுடைய இயல்பான சுரூபம். அதுவே சிதாகாசம்,
திருப்பி சிதாகாசம் சம்ஸ்கிருத வார்த்தை. சித்த ஆகாசம்னா என்ன? அறிவு மயமாகவே, உணர்வு மயமாகவே, இருப்பு மயமாகவே நீங்காமல் இருக்கும் ஒரு உண்மை பொருள், அது கடவுளே. யதார்த்தத்தில் அனைத்தும் கடவுளே. கடவுளை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து குரான்ல முதல்லயே ஆரம்பிக்கும். இங்கு இருப்பதெல்லாம் கடவுள் தன்மையே, கடவுள் தன்மை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் குரான் ஆரம்பிக்கிற விதமே இப்படி ஆரம்பிக்கும். நம்ம கேட்கவே வேணாம், போடு போடு போடுன்னு உணர்ந்த மகான்கள்லாம் எங்கேயோ சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அதை அப்படியே பிடிச்சி 18 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து சேலபுளா பிரிண்டபுளா புரியுதுங்களா பண்ணி காசு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவே சிதாகாசம், இதயாகாசம் எனப்படுகிறது. தேகாத்ம பாவம் அற்றவனே சிதாகாச உலகிற்கு தகுதி பெறுகிறான். தேகாத்ம பாவம்ன்றது என்ன? தேகம் ஆன்மான்னு தானுன்னு நினைச்சுன்றெல்லாம் நம்ம மயங்கல, உணர்ச்சி மயமா இருக்கும் அவ்வளவுதான். உணர்ச்சி மயமா இருந்தா நீ உடம்பு மயமா இருக்க, ஜடத்தோட தொடர்பு வச்சுட்டு இருக்க, ஜடமாதான் எழுந்துக்கிறேன். உன் உணர்ச்சி வந்து பவித்திரமான சித்து எதுவுமே கிடையாது. இங்க அறிவு கொண்டதோ, உணர்வு கொண்டதோ, பரம்பொருள் தன்மை கொண்டதோ எந்த உணர்ச்சிக்கும் எதுவும் கிடையாது. எல்லாம் மோட்டிவேட்டட் மூவ்மெண்ட்ஸ். ஹூ இஸ் த மோட்டிவேட்டர், ஹூ இஸ் டிரிவன், ஹூ இஸ் செல்ஃப் டிரிவன்? தற்போதம், அகந்தை, ஈகோ. இப்ப இதனுடைய இதை வந்து ஒழிவில் ஒடுக்கத்துல சில செய்யுள்கள் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. கடைசி தருணத்தில் அவைகளையும் நாம் பார்த்தால்தான் இவைகளெல்லாம் முழுமை பெறும். அதற்குத்தான் நான் இதை கொண்டு வரேன். மனம் வாக்கு காயத்தால் மாய்ந்து அளவை மாண்டது எனவாய் பறையறையில் எண்ணாம் நினைவதெல்லாம் சாக்கிர பொய் தானும் தனியனல தற்பரமும் நீக்கமற்ற பூரணம் எண்ணில். இது வந்து ஒழிவில் ஒடுக்கத்துல யோக கழற்றியில வருது, அந்த அதிகாரத்திலே வருது. பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காரு. மனத்தால் வருந்துவது, மனத்தின் தூல ரூபமான வாயுவை உள்மறித்தல், பிராணாயாமம் செய்தல், வாக்கால் வருந்துவது, சாத்திரங்களை தானும் ஓதி பிறருக்கும் உபதேசம் செய்தல், அதாவது எல்லா வகையிலையும் வந்து அவர் சொல்றார். இந்த செய்யுள் ஆரம்பிக்கிறதே வந்து இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. மனம் வாக்கு காயத்தால் மாய்ந்து அளவை மாண்டது எனவாய் பறையறையில் எண்ணாம் நினைவதெல்லாம் சாக்கீர பொய் தானும் தனியனலன் தற்பரமும் நீக்கமற்ற பூரணம் எண்ணில். ஜீவாத்மா பரமாத்மாவை நின்று வேறுபட்டு தனித்து விளங்காது. ஜீவாத்மான்றது என்ன? இந்த மனம், வேற ஒண்ணுமே இல்லை. நான் பாவம் ஜீவாத்மா. நான் பாவத்துக்கு தனியா இருப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க உடல் எடுத்து உங்க அம்மா வயிற்றுல பிறக்கணும், அந்த உடலுக்கு ஒரு பெயர் இடப்படணும், அந்த பெயராகவே நீங்க மாறணும். அந்த பெயருக்கும் அந்த உடம்புக்கும் ஓயாம உணர்ச்சிகள்ன்ற காற்று அடி 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 அடின்னு அடிச்சு துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி அனுபவிக்கப்படணும். இது பேர் வந்து என்ன? நான் பாவத்து பேர் ஜீவாத்மா. இது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதுக்கு அந்நியமா இதுக்கு இருப்பே இல்லை. அங்க கடல்ல கரைச்ச பெருங்காயம் போல இது நாம ரூபம் இல்லாம கிடக்குது, அவ்வளவுதான். பரமாத்மாவோ ஜீவாத்மாவை விட்டு நீங்காது உட்புறம்பாய் நிறைந்துள்ள பரிபூரண வஸ்து. அதுவோ என்ன? மெய்ப்பொருள். ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு? இப்ப விட்டுட்டா போயிடுச்சு. ஆட நீ பிரிஞ்சு உடம்ப நிக்கிற, நீ உடம்பு மூலமா உணர்ச்சிய சத்தியமாக நினைவலைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உருவேற்றி, உன்னையும் உருவேற்றி, உன்னுடைய தனி இருப்பையும் உருவேற்றி, உலகத்தையும் உருவேற்றி கொண்டிருக்கின்றாய். பட்
உண்மையில் இப்பொழுதும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து சத்சங்கம் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இது அது வந்து உண்மை பொருள், இது வந்து பொய்ப்பொருள். பொய்ப்பொருளை தனியாக பிரித்து 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 ஆராய வேண்டுவது தனி மனம் கொண்ட ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். எனவே மனோ வாக்கு தேக அளவில் தம்மை வருத்தி கொண்டு ஞான சமாதியை பெற்றது போல் நடித்து பரமாத்மா அளவிட பயன்படும் அனைத்து அளவுகளையெல்லாம் கடந்ததென பிறருக்கு உறக்க பறையறிப்பதனால் எவருக்கு என்ன பயன் உண்டாகும்? இப்ப இந்த சொல்லி கொடுக்கணுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அதனாலதான் என்ன பண்ணிடுறாங்க, ஷடப்னு விடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ எப்பப்ப ஆரம்பிச்ச, நீ ஒண்ணுமே சொல்லலையேப்பா. 2000 மேல சசங்கம் பேசிட்டு இருக்கோம், இதை தவிர ஒன்றும் பேசல. அவங்களும் எவ்வளவோ டீகேட்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாளும் இந்த சசங்கத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தாவது ஏதோ ஒரு உண்மை இருக்கா மாதிரி என்னைக்காவது பேசியிருக்காங்களாம். பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை டீகேட்ஸ்லயும் 4-5 டீகேடா பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை அப்படி வந்திருக்காது. ஆனா உன்னை வந்து கரெக்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது அது பெரிய விஷயம், அதெல்லாம் பேசாத. முதல்ல நீ முதல்ல இதை பாரு, ஜீவன் முக்தின்னா வந்து உடம்பு தாங்காது, உடம்பு அழியும் போது ஜீவன் முக்தி வரும். அதனால அதை முன்னாடி பேசாது. இல்லைங்க, நாங்க வந்து எங்களை பத்தி பேசலைங்க, உங்களை பத்தி பேசுறோன்னு. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் உள்ள வச்சுருக்கேன், உள்ள வச்சுட்டேன், உள்ள வச்சுருக்கேன், வச்சுருக்கேன். எப்ப வெளில எடுத்து விட போற? நான் சொன்னேன்னா நீ தாங்க மாட்டேன். அட சொல்லுப்பா, நான் தாங்குறேனோ இல்லையோ நீ கொஞ்சம் சொல்லுப்பா. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன், சண்டை விடுறேன், சண்டை விடுறேன், சண்டை விடுறேன்னு சொல்லிட்டு என்லைட்டன்மெண்ட் என்லைட்டன்மெண்ட் சொல்லி அந்த சைடு போய் நானை பத்தி பேசி ஷடப் ஷடப் மாட்டான். என்ன ஜீவன் முக்தி? அவங்களை நேரம் உடம்பு எழுந்தவனுக்கு தாங்க ஜீவன் முக்தி. அவன் செத்து தான் போறானே ஒரு நாள், தினம் தினம் தூக்கத்துல வேற செத்து செத்து போயிட்டு இருக்கானே. தூக்கத்தையும் விவரிக்கிறது கிடையாது, நிஜமான சாவும் என்னன்னு விவரிக்கிறது கிடையாது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நான்லயும் எண்ணங்கள்லயும் உணர்ச்சிகளையும் வாழ்ந்துருக்கேன். சரி, அதையாவது சொல்லுப்பான்னா அது உங்களுக்கு அதுக்கு ஒரு மெத்தட். அதுக்கு அந்த முத்ரா, இந்த முத்ரா, இந்த ஆசனா, அந்த ஆசனா, குண்டலினில் 6 ஆதாரம், மனசுக்குள்ள பாவிக்கிறது, சிக்கினாண்டா அப்படின்னுட்டு அவனை வச்சு வச்சு பண்ணா என்ன இது அளவு? ஜீவாத்மா பரமாத்மாவை நின்று வேறுபட்டு தனித்து இருக்காது. பரமாத்மாவோ ஜீவாத்மா விட்டு நீங்காது, உட்புறம்பாய் நிறைந்துள்ள பரிபூர்ண வஸ்துவாகும். எனவே மனோ வாக்கு தேக அளவில் தம்மை வருத்தி கொண்டு ஞான, அதாவது அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஷோ பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே விவரம் கொடுக்காம அவர் என்னமோ தனியா அவர் மொத்தம் பயங்கரமா மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னமோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரோ, என்னமோ தனியா பண்றாரோ, கம்யூனிகேஷனே பண்ண முடியாம தவிக்கிறானா ஆன்மஞானத்தை சொல்றதுக்கு. ஞான சமாதியை பெற்றது போல் நடித்து பரமாத்மா அளவிட பயன்படும் அனைத்து அளவுகளையெல்லாம் கடந்ததென, அதாவது இந்த ஊடகம் இந்த எண்ணத்தால அடைய முடியுது. அது ஒரு வேதத்துல வந்த வாக்கியங்க, உபநிடத்துல வந்திருக்கு. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக அப்படின்னு ஒரு வார்த்தை. யதா யதான்னா எப்படி, வாச்சோ யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாச்சோன்னா என்ன, வாக்கு, எப்படி வாக்கு அதை தொட முடியாமல், நம்ம நினைக்கிற நினைப்பு பேசுற வார்த்தைகள் பரம்பொருளை அதாவது கடவுள் தன்மையை தொட முடியாமல், அப்ராபியன்ன அடைய முடியாமல், மனசாசக மனத்தோட வெக்கப்பட்டு அப்படியே வந்து இங்க வந்து உழுந்துருதான். அதாவது எரிஞ்ச பால் உள்ள போய் விழல, இங்க கோல்ல போய் விழல, அப்படியே அடிச்சு அடிச்சு கம்பத்துல பட்டு டாப்னு வெளில வந்து யூ லாஸ் த கோல். அந்த மாதிரி இந்த சைடு வந்து விழுந்துருதான். இந்த வார்த்தை மாத்திரம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க கொடுக்குற லுக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது மனத்தால எதுவே பண்ண முடியாது. பட் பட் நான் அடைஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். நீ அடைஞ்ச என்ன, வரணுமே, எனக்கு சுட்டி காமிக்கணுமே, நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கோமே வார்த்தைக்கு வார்த்தை. 2000 மணி நேரம் மேல, 2500 மணி நேரம் மேல போயிட்டு இருக்கு, வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. இத்த பத்தி தான்
வேற எதுவுமே கிடையாது. எந்த அவன் உடம்ப குனின்னு கூட சொல்றது கிடையாது. உன் பேரை கூட நம்ம கேட்கறது கிடையாது. இன்னும் கேட்டா எல்லாம் வந்து அந்த சைட்ல நீங்க யார் இருக்கீங்கன்னு கூட தெரியாது. அப்படி போயிட்டு இருக்கு. அது அப்படியே நேர சொல்றாங்க. யாரு? ஒழிவில் அடக்கம் ஸ்ரீ கண்ணன், கண்ணுடைய வள்ளலார். இதெல்லாம் பகவான் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ற புஸ்தகம். போலிகள் எப்படியெல்லாம் தாண்டவம் ஆடுகின்றதுன்றது. எனவே மனோவாக்கு தேக அளவில் தம்மை வருத்தி கொண்டு ஞான சமாதியை பெற்றது போல் நடித்து பரமாத்மா அளவிட பயன்படும் அனைத்து அளவுகளையும் கடந்தது என பிறருக்கு உறக்க பறை அறிவிப்பதனால் எவருக்கு யாருக்கு என்னையா அளவோ அவனை பயமுறுத்தி அவன் அவன் இதுக்கே வரல. பாவம், அவன் ஏதோ நம்பிக்கை கொண்டு வந்தா அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் எடுத்துட்டு அவனை குனிய வச்சு பெண்டு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பெருசா என்னமோ அரசு கட்டிடங்கள் போல எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சர்வசாதாரணமான ஞானம், சாமானிய ஞானம், எது ஆன்ம ஞானம். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான். நம்ம கூட எந்த விலங்கெல்லாம் கூட ஒரு நாய் தெரு வாரத்துல படுத்து கிடக்குல்ல, அது பிரம்ம ஞானி. எழுந்தவுன்னதான் நாயா சுத்த, அவ்வளவு சாமானிய ஞானம். அப்படி கிடையாது, அதுக்கு நிறைய போனோம். நீங்க 5-6 வருஷம் போடணும். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்க உங்க வாழ்க்கையை இங்க கொண்டு வந்து கரைச்சு உங்க சொத்தெல்லாம் இங்க எழுதி வச்சு இங்க எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணி, ஆனா வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு. அனைத்து அளவுகள் எல்லாம் கடந்ததென பிறருக்கு உறக்க பறை அறிவிப்பதனால் எவருக்கு என்ன பயன் உண்டாகும்? உண்மையில் மனத்தின் மூலமாக நினைத்து உணர்ந்து விழிப்பு நிலையில் அறிவதெல்லாம் பொய்யென அறிவாயாக. 520 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 520-600 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சீர்காழி ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார்ன்றவர் எழுதிய ஒழிவில்லாத ஒடுங்கி உதிக்கிற இடத்துல, எது உதிக்கிற இடத்துல? பொய் தான் உதிக்கும், உதிக்கிற இடம். ஆனா மெய்ப்பொருளிலிருந்து பொய்கள் உதிக்கின்றன. பொய்கள் தனி இருப்ப பற்றிக்கிட்டு இருப்பதனால் அவைகள் உதித்து கொண்டு இருக்கின்ற அந்த இடத்துல அடங்கி நிக்கிறவங்களுக்கு சொல்லுகின்ற உபதேசம் இது. உண்மையில் மனத்தின் மூலமாக நினைத்து உணர்ந்து விழிப்பு நிலையில் அறிவதெல்லாம் பொய்யென அறிவாயாக. தற்பரமாகிய பரமான்மா, தற்பரம் என்ன, ஜஸ்ட் லைக் தட், மேலான வஸ்துவாக இவைகளிலெல்லாம், அதாவது நம்மளுடைய நானினால், அகந்தையினால், இரட்டை உணர்ச்சிகளினால், எண்ண ஓட்டங்களினால் களங்கப்படுத்துறதா? இல்லவே இல்லை. அந்த இடத்துல ஆன்மாவில் இவைகள் இல்லை, இவைகள் ஆன்மாவினாலேயே இருக்கின்றன. போருமா? இதெல்லாம் ரொம்ப தெளிவு. ஏன் இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது? உணர்ந்தா வரும், உணரல, உணர வேண்டிய விதத்துல உணரல. தற்பரமாகிய பரமான்மா நீக்கமற்ற பூரண வஸ்து ஆகையினால், நீக்கமற்ற பூரண வஸ்து ஆகையினால் தானாகிய ஜீவான்மாவும் தனித்து விளங்குவதல்ல. தானாகிய இங்கேதான் தான்ன்றது என்ன, ஆழ்ந்த பிறக்கும் பரம்பொருளேங்க, நேரடியா பழம் பரம்பொருளுங்க. அங்கே மினுக்குன்னு அப்படி ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா கூட அந்த உணர்ச்சி கூட நான்ல சேராம நீங்க அப்படி திரும்பி படுத்தீங்கன்னா இது பரம்பொருளே, அங்க கூட தானாகிய அந்த பொருளே. ஆனா உடம்பா நினைச்சுக்கிட்டு ஐயோ இன்னைக்கு வந்து அதை போய் பண்ணணுமே அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அதிர அதிர நினைக்கும் பொழுது தனியாளா இறங்குறீங்க. இல்லாட்டி இங்க வந்து தொழில் புரிந்து செய்து சாதகன் ஒருத்தங்கூட இல்லை, அப்படி இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் லுக்கு கொடுக்குறீங்களேப்பா அப்படின்றார் இந்த பாட்டுல. மனத்தால் வருந்துவது, அதாவது வருந்தி துதித்து கொண்டிருப்பது, மனத்தில் தூல ரூபமான வாயுவை உள்மறித்தல், அதாவது மனத்தில் மனத்தினுடைய ஸ்தூல வடிவம் என்ன, மூச்சு. அதை வந்து உள்ள பலவித ரேஷியோல என்னென்ன பண்ணி கணக்கெல்லாம் போட்டு அது எப்படி பண்றது ஏதா பண்றது அப்படின்லாம் செம்ம டெக்னாலஜி, எல்லாத்துக்குள்ளேயும் டெக்னாலஜி, என்னென்னமோ வச்சிருப்பாங்க செய்யறதுக்கு, எல்லாம் செய்யறதுக்கு. அவளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சொன்னா அவனுக்கு ஆத்தென்டிக்காவும் நம்புவான், பைத்திய மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான்.
ஏன்னா என்னவோ இருக்கு, என்ன இருக்குன்றதும் சொல்ல மாட்டாரு. ஆனா என்னமோ அடைஞ்சா மாதிரி ஷோ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மனத்தால் வருந்துவது, மனத்தின் தூல ரூபமான வாயுவை உள்மறித்தல், பிராணாயாமம் செய்தல், வாக்கால் வருந்துவது, சாத்திரங்களை தானும் ஓதி வாக்கால் வருந்துவது என்ன ஓயாம செய்யுடு. எல்லாம் ஒரே கொட்டேஷன்ஸா மனசால ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை ஒரே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாயை விட்டே பாடிக்கிட்டு இருக்குது. சாஸ்திரங்களை தானும் ஓதி பிறருக்கும் உபதேசம் செய்தல், பிறருக்கும் அதை உபதேசம் செய்து கொண்டிருத்தல். தேகத்தால் வருந்துவது ஆசனங்கள் கட்டல், ஓயாம ஆசனம் போட்டுக்கிட்டு இருக்குது. அவுடதம் புசித்தல், மருந்து வகைகளால் எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு அப்படியே மனத்தை என்னவோ பண்றதுக்கு அவுடதம் புசித்தல் ஆகியவை ஆகும். இவை அனைத்தையும் செய்து தம்மை மிகவும் வருத்தி கொண்டு இந்த கலைகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்று, இந்த மாதிரி பண்றதுலேயே தேர்ச்சி பெற்று அதே சமயம் ஆன்ம ஞானத்தை அடையாது. என்னப்பா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கியப்பா, இப்படியெல்லாம் கொடுமையா பெருசு பெருசா ஜடாமுடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கியப்பா, என்னென்னமோ லுக்கா இருக்கேப்பா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா விசித்திரமா இருக்கு, பயமாவும் இருக்கேப்பா. ஆனா கேட்கறதுக்கு யார் கேட்க முடியும் இந்த மாதிரி? சோ இவை அனைத்தையும் செய்து தம்மையும் மிகவும் வருத்தி கொண்டு இந்த கலைகளில் மிகுந்த தேர்ச்சியும் பெற்று, இந்த மாதிரி பண்றதே ட்ரெயின்டு, ஃபுல்லி ட்ரெயின்டு, புரியுதுங்களா? அதே சமயம் ஆன்ம ஞானத்தை அடையாது, ஊருக்கு உபதேசம் செய்வதனால் பயனில்லை என்கிறார். ஆன்மானுபூதி பெறாது எல்லையற்ற பரமாத்மா வஸ்துவை அளவிடல், ஆன்மானுதி பெறாது எல்லையற்ற ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அந்த பரம ஆன்ம வஸ்துவை அளவிடல் அசாத்தியம் என்று பேச்சளவில் கூறித்திரிவது. பேச்சளவு அதுவும் தெரியும், ஆனா இவங்களுக்கு பிடிச்சது இதுதான், புரியுதுங்களா? இவங்களுக்கு பண்றது என்ன? அவுடதம் பூசிப்பது, சாத்திரங்கள் ஓதுவது, மந்திரங்கள் சொல்றது, பாட்டு பாடுறது, பஜன் பண்றது, வாசனம் கட்டுறது, குண்டலினி ஏத்துறது, பிசி 24 ஹவர்ஸ் போறல. ஆனா இவ்வளவு பண்ணீங்களே, எதுக்கு பண்றீங்க? என்ன நடந்தது? இதை பண்ணுபவன் யார்? உங்களை பண்ணுபவன் யாருன்னு கேட்க விடாத அளவுக்கு உங்களை பிஸியாக்கி வச்சிருவாங்க. அட, முதல்ல நீ ஆசனம் போடு, அப்புறம் கேள்வியெல்லாம் கேட்கலாம். கேள்விகள்லாம் உனக்கு இருக்கு. இப்படியெல்லாம் ஆன்மானுபூதிப்பு இவர்கள் பெறாது, எல்லையற்ற பரமான்ம வஸ்துவை அளவிடல் அசாத்தியம் என்று பேச்சளவில் கூறித்திருவது வீணே என கூற வருவார். ஆன்மா அளவை மாண்டதென வாய்ப்பறை அறையில் எண்ணாம் என்றார். விழிப்பு நிலையிலே மனம் அறிவதெல்லாம் ஒரு அளவிற்கு உட்படுவதனால் பொய்மை அனாத்மாவேயன்றி மெய்மை ஆன்ம அறிவு ஆகாதென்பார். நினைவதெல்லாம் சாக்கிர பொய். சாக்கிரம் சொல்றது என்ன? விழிப்பு நிலை, விளக்கங்களுடைய பச்சை பொய் தான் பிரபஞ்சம். நான் இங்க பண்றதுக்கு பண்ணுபான், பண்ணானா அது சும்மா தனக்குத்தானே அவன் வீணே, ஒன்றும் அறியாததினால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை வந்து அவங்களே செய்யறாங்க, பொய்யர்கள் கூட்டம் அப்படின்றார். இதையே பகவான் வந்து அறிவுறும் தன்னை அப்படின்னு கொடுத்துருக்காரு. வாயுமனம் கண்ணசையாவாறு அடக்கி மக்கினமாய் நீ புதைந்து போய் கூடல் நீதியோ, காயத்துக்கு உள்புறம்பாய் நீதானாய் உண்டில்லை யாயதற்கும் அப்புறமாய் தாக்கு அற்றதை. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், என்னமா உணர்ந்து கழிச்சிருக்காங்க. காயத்துக்கு உள்புறம்பாய், அதாவது இந்த உடம்புக்கு உள்ள உள்மயமாகவும் வெளிமயமாகவும் நீதானாய் உண்டில்லையாய், நீ தானாய் உண்டு இல்லையாய், அதற்கும் அப்புறமாய் தாக்கு அற்றதை வாயு மனம் கண் அசையாதவாறு அடக்கி மக்கீனமாய் நீ புதைந்து போய் கூடல் நீதியோ. நீ வந்து வாயுன்னு சொல்லப்படுற மூச்சை அடக்கிக்கிறதும், மனத்தை அப்படியே நிறுத்துறதும், கண்ணை அப்படியே கொட்டாம அப்படியே பார்த்துக்கிட்டு வரைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அடக்கி மக்கீனமாய், மக்கு போல, கடைஞ்செடுத்த மக்கு போல நீ புதைந்து போய் கூடல் நீதியோ. இப்படி போய் ஒரு கூடல் அங்க இருக்குமா? என்னப்பா அநீதியோட உச்சத்துக்கு போயிட்டீங்களேப்பான்னு கதர்றார். தேகத்திற்கு உள்ளும் வெளியும் கட ஆகாசம் போன்று, எப்படி ஒரு பானைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு ஆகாசம் இருக்கோ, எம்டி ஸ்பேஸ் இருக்கோ,
அதுபோன்று நீ ஆன்ம வஸ்துவாகவும் ஜீவபோதம் சிறிது கூட இல்லாதவனாகவும் எங்க ஆகாசம் பானைக்குள்ளே ஆகாசம் இருக்கு பானைக்கு வெளியிலயும் ஆகாசம் இருக்கு பானை விளிம்பு ஆகாசத்தை எங்கேயாவது வந்து தடுக்கிறதா ஏதாவது பண்ணுகிறதா உள்ள இருக்கிற ஆகாசமோ வெளி ஆகாசமோ ரெண்டு உள்ளுக்குள்ள ஜீவத்துவம் இல்லை நான்பாவமே இல்லை வெளின்னு சொல்லப்படுறது இதை இதை சொன்னதுனால்தான் அது வெளின்னு வந்தது இல்லாட்டி வெளி ஆன்மாவுக்கு வெளின்றதே உனக்கு வார்த்தையே உபயோகமே படாது ஆன்மாவுக்கு உள்ளதான் ஆன்மாவுக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லை ஆகாசமே இல்லைன்னா அப்படின்னா ஆன்மா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு போறோம் ஆகாசமே இல்லை இல்லாது உடம்புன்ற ரெஃபரன்ஸ் வர்றதுனால்தான் மண் பானை போல மண் குடத்திற்குள் உள்ள ஆகாயம் மண் குடத்திற்கு வெளியே உள்ள ஆகாயம்லாம் நம்ம சொல்ல வேண்டி வருது அப்படி எங்கேயுமே ஒரு நான் பாவம் இல்லை ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது ஒரு உணர்ச்சி இருக்கக்கூடாது இது யதார்த்தம் உண்மை நீ ஆன்ம வஸ்துவாகவும் ஜீவபோதம் சிறிதும் கூட இல்லாதவனாகவும் மேலும் இந்த இரண்டு நிலைகளையும் கடந்து பந்த முக்திகள் எதுவும் தோன்றாத விதேக முக்தனாய் சுகா அதீதப்பட்டு அந்த ஆன்ம சுகமயமாகவே ஒன்றோடும் தாக்கற்று உன் உண்மை இயல்பு விளங்கவும் வாயுவும் மனமும் கண்ணும் சிறிதும் அசையாதவாறு அடக்கி பிராணாயாமத்தால் லயசமாதியில் மூழ்கி அதனோடு கூடியிருத்தல் நியாயமாகுமோ உள்ளுபுறமே இல்லை அதனாலதான் இவங்க என்ன சொன்னாங்க வெளிதான் உள்ள இருக்கு அந்த உள்ள கடந்து போயிடு உள்கடை கடவுள்னா வந்து வெளிதான் நம்மளுடைய உணர்ச்சிகளா இருக்கு வெளின்னா என்ன வெளியில இருக்கிற உறவுகள் வெளியில இருக்கிற உலகப்பற்றுக்கள் ஆசா பாசங்கள் விருப்பு வெறுப்புகள் நன்மை தீமைகள் சகலம் தான் நம்மளுடைய நானை இழுத்து அறியாத காலம் மூலமாக இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அது கூட கிடையாது ஜீவத்துவமும் இல்லை அதனால அதை உள்ள கடந்துரு மனம் கிடையாது புத்தி கிடையாது அகந்தம் கிடையாது எந்த எண்ணமும் கிடையாதுப்பா தைரியமா உள்ள வாக்கு அப்படின்னா என்ன ஒண்ணுமே செய்யாம நீ மாட்டு வாக் வாக் ஆஃப் ஜஸ்ட் வாக் ஆஃப் சாமானிய ஞானம் ஆன்ம ஞானம் ஜஸ்ட் வெரி எளிது ரொம்ப எளிது அப்படி பண்ண வேண்டியத போய் என்ன ஷோ கொடுக்குறப்பா வாயு அடக்கறையா மூச்சு பயிற்சி பண்றியா என்னவோ கண்ணெல்லாம் வித விதமா மத்தி மத்தி சேட்டை கொண்டறியா மனத்தை அப்படியே டைட்டா பிடிச்சி நிறுத்தறையா யா நிறுத்துபவன் ஏவன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் அந்த கண்ணை மூடி சொல்லும் அந்த மனம் எவனுடையது யாருடையது கண்ணும் சிறிதும் அசையாதவாறு அடக்கி பிராணாயாமத்தால் லய சமாதியில் முழுகி பரம்பொருளோடு கூடியிருக்கேன்னு சொல்றியே அது ஜஸ்ட் லைக் தட் குழந்தைய விட கூட ஒரு ஆழ்ந்த பிறக்கும் போது குழந்தையும் ஒயாம தூங்கிக்கிட்டு இருக்கு பிறந்த குழந்தை 18 மணி நேரம் தூங்கும் அப்புறம் 16 மணி நேரம் தூங்கும் அப்புறம் 14 மணி நேரம் தூங்கும் அப்படியே வந்து 1.5 வயசு 2 வயசுக்கு அப்புறம் 10 மணி நேரம் தூங்கும் இப்படி இப்படி வந்து சகஜமா குழந்தையே அப்படியே ஞானம் வருது என்ன ஞானம் அஞ்ஞானமா இருந்தா கூட அது கூட ஞானம் தானே புத்திக்கு அறிவு ஏறி கொண்டிருக்கின்றதா இல்லையா தூங்க தூங்க குழந்தை நல்ல ஆரோக்கியம் பெறும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இங்க அப்படியே நேர் ஆப்போசிட் எல்லாம் வந்து இந்த உடம்பு நான் இல்லைன்றது முதல்ல விழணும் அந்த உடம்பை வச்சுட்டு அந்த உடம்புல இருக்கிற கண்ணை ஏதோ ஒரு போஸ்ட்ல வச்சுக்கிட்டு மூச்செல்லாம் என்னவோ பண்ணிக்கிட்டு அப்புறம் மனத்தை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வகுத்து உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிறதெல்லாம் வேற உலகத்துக்கெல்லாம் வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்க நீயும் அறியாம அவங்களையும் என்ன இங்க அழிச்சிட்டு போற அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அடுத்த சொல் ஒட்டாது இருக்கவென்றால் ஒட்டாது உறக்கமாம் சுட்டாது இருக்கின் சுடர் கொழுந்தாம் துட்ட மனத்தோடு வாயுவை நீர் மண்டையிலே வைக்க நினைப்பீர் இது என்ன நிலை எல்லாம் இந்த குண்டலினி பிராணாயாமத்தை பத்தி சொல்ற பிராணாயாமத்தை சாடு சாடுன்னு சாடுறாங்க பிராணாயாம யோகாபியாசத்தால் கருவி கரணங்களின் தாக்கற்று கருவி கரணங்கள்னா என்ன அர்த்தம்னா 5 புலன்கள் 5 கர்மேந்திரியங்கள் இந்த புலன்கள் ஞான புலன்கள் அப்புறம் இந்த புலன்கள் என்ன உங்க பிராணாயாமத்துல பாத்தீங்கன்னா கண்ணோட லிங்க் பண்ணுவாங்க காதோட லிங்க் பண்ணுவாங்க மூக்கோட லிங்க் பண்ணுவாங்க ஞான புலன்களோட லிங்க் பண்ணி 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 பண்ணுவாங்க ஆசனத்துல அப்படியே கிராஸா வந்து மூச்சு பயிற்சி அப்படியே லிங்க் பண்ணுவாங்க எல்லாம் உடம்புக்கு தேவைங்க நீங்க எங்கேயாவது போகணும் நல்லா டிராவல் பண்ணணும் மலை ஏறணும் அது இருக்கணும்னு உங்களுக்கு வெளி உலகத்து ஆசை இருந்ததுன்னா இதெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க
வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நம்ம பிராணாயாமத்தில் சாடலை, யோகாபியாசத்தில் சாடலை, எதையுமே சாடலை. ஆனால் இது ஆன்மீகம் நீங்கள் சொன்னீங்க அந்த இடத்துல அத்தனை மகான்களும் அத்தனை தெய்வங்களும் அத்தனையும் வந்து அதுக்கு நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது. அது வந்து அச்சலத்தன்மை கொண்டது. பி ஸ்டில் அண்ட் நோ தட் யூ ஆர் காட். அவ்வளவே முடிஞ்சது கதை. அதுக்கு இதெல்லாம் கொண்டு வராது. இதை வச்சு நான் அது கழிச்சுன்னு போறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லி இதை செய்யறதுக்கு கொடுத்து இது மூலமா நீ ஏதான பெருக்கிக்கோ, பணம் சம்பாதிச்சுக்கோ, புகழ் சம்பாதிச்சுக்கோ, அதிகாரம் கைக்கொள்ளு, என்ன வேணா ஆயிக்கோ. பட் நோ, திஸ் இஸ் நாட் தட் அப்படின்றார். பிராணாயாம யோகாபியாசத்தால் கருவி கரணங்களின் தாக்கற்று லய சமாதியில் அழுந்தி நின்றால் ஆன்மயோக நித்திரை கிட்டாது. எதிரிட்டு மற்றொன்றை அறியும் சுட்டறிவு அகந்தை அழியின் ஆன்ம ஒளி உள்ளத்தில் தோன்றும். எங்க இருக்குங்க? நீங்க எழுந்துக்கும் போது ஒட்டம்பாவா எழுந்துக்கிறீங்க? நினப்பா இல்ல எழுந்துக்கிறீங்க? நினப்பு தானே உங்களை, நினப்பு உணர்ச்சி மயமாக அன்றைய தினமாக அன்றைய விடியலாக அன்றைய உங்களுடைய வாழ்க்கையாக எல்லாம் நினப்பு. அது எங்கேந்து வருதுன்னு தெரியணுமா? எழுந்த பிறகு இந்த உடம்புக்குள்ள எப்படி வந்து புசு 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 ஸ்டீம் இன்ஜினா நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரடியா எண்ணம் எங்கிருந்து உதிக்கின்றது? யாருக்கு அந்த உதிப்பு? சூரிய உதிப்பு இல்ல, எண்ணத்தை தவிர உங்க உடம்புல நீங்க உங்களை காக்னைஸ் பண்ண முடியுமா? என்ன இது? எண்ணம் இல்லாமல் நீங்க வந்து உங்களுடைய இருப்ப வந்து பார்க்க முடியுமா? உங்களுடைய உடம்பு இருப்ப, உடல் செய்கைகளை, உடல் அனுபவங்களை, உலகத்தில் நீங்கள் வாழ்வத எண்ணம் அப்படின்னா எண்ணுபவம் இருக்கணும்ல. சோ ஃபர்ஸ்ட் எண்ணுபவன் அகந்தா தானே? அவன் என்னப்பா வரான்? அவன் மூலமாகத்தான் நீங்களே அந்த பெயராகவும் அந்த உடலாகவும் அந்த உணர்ச்சிகளாகவும் உலகமாகவும் விரிய போகின்றீர்கள். சிலந்தி வாயிலிருந்து உமிழ்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் அந்த சலைவாதான் அதனுடைய சிலந்தியினுடைய வலையாக பின்னப்பட்டு அதில் இறைகள் வேட்டையாடப்பட்டு சாப்பிடப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு அது மாத்திக்கிட்டு போகுது. அதே போல எண்ண ஓட்டங்களாக மனம் விரிந்து நம்முடைய உடல் உலகங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் அட்வான்மெண்ட்ல வருது. அப்பேற்பட்ட உலகத்தை கற்பிக்கின்ற அந்த எண்ணம் உதிக்கின்ற அந்த இடம் என்ன இடம்? அந்த ஒளி இங்கிருந்து மினுக் மினுக் மினுக்னு யோசனையா வருதே. அறிவாக சுட்டறிவாக இருந்தா கூட அறிவு தானே அது. பஞ்ச பூதங்கள், பூச்சி பொட்டு எல்லாம் அந்த உயிரினம், அந்த நினைப்பு, அந்த இருப்பு, அந்த பாவ எழுச்சி அவைகளில் தானே அவைகளும் உயிர் தெழுகின்றன. சோ பிரம்மாண்டமான ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் ஸ்தூல அன்னமய தேகத்திற்கும் காரணமாக இருப்பது சூக்கமான எண்ண ஓட்டங்கள் இல்லையா? அந்த எண்ண ஓட்டங்கள் எங்கெந்திரா உதிக்குதுன்னு பாக்குறத தவிர இங்க என்ன இருந்துட முடியும்? அது உண்மையான ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கின்ற ஆன்மபாவத்திலிருந்து அவைகள் வெளிவந்து கொண்டன. அதனுடைய சந்நிதியில் விட்ட இடத்திலிருந்து இவைகள் பொய்யர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிட்டு மற்றொன்றை அறியும் சுட்டறிவு அழியின் ஆன்ம ஒளி உள்ளத்தில் தோன்றும். அவ்வாறு செய்யாமல் அகந்தை மனத்தோடு வாயுவையும் பிராணாயாமத்தால் உள்ளே நிறுத்தி லயசமாதியிலேயே கவனத்தை வைப்பீர். இதனால் ஆன்மானுபூதி ஒரு காலும் இல்லை. இதென்ன நீவிற்குள்ளும் விபரீத நிலை, இதை உடனே கைவிடுங்கள் என்றவாறு செய்யுள்ள கிளியர் அப்பட்டமா எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருப்பா, இதுவே இல்லப்பா. பிளீஸ், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப் அப்சல்யூட்லி. மனம், புத்தி, பௌதீக தேகம் எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் ஐம்புல கருவி கரணங்களோடு ஒட்டாது பற்றற்று இருக்கவே பிராணாயாமம் பயின்று
லய சமாதியை சார்வர். இது அஞ்ஞான உறக்கமே அன்றி வேறன்று. இது அஞ்ஞான உறக்கம், இட் கண்டினியூஸ். புசு 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 பம்ப் அடிச்சுட்டு காத்தை எங்கேயோ பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து உள்ள அப்படியே, அதாவது மனத்தையே காற்று மயமா ஆக்கிடுறது, அது அந்த கும்பகம் பண்றது. என்ன ஸ்டில்னஸ் இது! இது அஞ்ஞான உறக்கமே அன்றி வேறென்று. எவ்வளவு மென்மை இருக்கணும், எவ்வளவு அடக்கம் இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும், உங்க மேல அவ்வளோ கருணையற்ற மனம் இருந்தாதான் இதுக்கெல்லாம் ஆட்பட முடியும். இது அஞ்ஞான உறக்கமே அன்றி வேறென்று. எனினும் அமையும் சுட்டாது இருக்கின் என்றதனால் எதிரிட்டு எதனையும் சுட்டறியும் சுட்டி அறியும் சுட்டறிவு அழிந்த நிலையை குறித்தார். துஷ்ட மனம் என்று அகந்தை மனத்தை ஆசிரியர் கூறுவது போலவே தாயுமானவரும் இவ்வாறு கூறியுள்ளார்னு அவருடைய பாட்டையும் உன்னை போட்டிருக்காங்க. தாயுமானவர் பாட்டு, இறப்பும் பிறப்புமாய் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்ததென்று எண்ணி யான் பார்க்கில், இறப்பும் பிறப்புமாய் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் எவ்வணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில், மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. பாட்டு தாயமானவர். இது என்ன இறப்பு பிறப்புன்னு, நான் ஏதோ செத்து போயிடுறேன், என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தேன் இப்படின்னு எல்லாம் என்ன என்ன வருது அப்படின்னு நான் பார்த்தேன் தோழி. உள்ள பார்க்கும்போது பார்த்தா எனக்குள்ள வந்து பிறப்பது எது, சதா பிறந்து கொண்டிருப்பது எது, உணர்ச்சி மயமான நினைப்புகள். தடான்னு மறப்புகளா போய் ஒண்ணுமே இல்லாம போகுது. சோ நினைப்புன்றது பிறப்பு போல் இருக்கு, அப்படியே மறந்து போறதுன்றது அப்படியே இறப்பு போல் இருக்கு. இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியலையே தோழி, இந்த பிறப்பு இறப்பை பத்தி. எவ்வளவு அற்புதமா சும்மா சும்மா அதெல்லாம் விட்டு புட்டு என்னவோ பண்ணி ஆன்ம அறிவை அடைய ஒட்டாமல் தடுத்து நிற்பதினால் அகந்தை மனத்தை வஞ்ச மனம் என்கின்றார். அகந்தை மனத்தை, அகந்தை மனம்னா என்ன? ஒரு நான் பாவம் என்ன பண்ணுது, தன்னோட இமேஜுக்கோசரம் உங்களோட நினைப்பெல்லாம் சரியா பார்க்க விட மாட்டேன்னு, உங்களுடைய மறந்த தன்மையும் விசாரிக்க விட மாட்டேன்னு, மொத்தமா உங்களை வந்து தரிகட்டு மறைச்சுக்கிட்டு நிக்குது இந்த நான் பாவம். அதனால இந்த பாவத்தை பிடிக்கிறார் நம்ம மகரிஷி, நம்ம மகரிஷியான பகவான் ஸ்ரீரமண மகரிஷி. இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி, நம்ம இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு எப்படி வாழலாம்? பிராணாயாமத்தால் வாயுவை உள்மறித்து நிறுத்தினால் மனமும் அசைவற்று நிற்குமெனின், அவ்வாறு அடக்கப்பட்ட மனத்தின் இயல்பு பற்றி அடுத்து வரும் திருவெண்பாவில் விளக்குகிறார். கூட்டில் குரங்கை நிழற் கோரணி கூத்தாம் மனத்தை ஆட்டிப்பிடித்து ஆர் அடக்குவார்? காட்சியர சும்மா இருக்கில் அசையாது சுற்று விரிசு அம்மானை பம்பரம் காணும். கூட்டில் குரங்கை நிழற் கோரணி கூத்தாம் மனத்தை ஆட்டிப்பிடித்து ஆரடக்குவார்? காட்சியர சும்மா இருக்கில் அசையாது சுற்று விரிசு அம்மானை பம்பரம் காணும். அசையாது காட்சியர சும்மா இருக்கில் சுற்று விரிசு அம்மானை பம்பரம் காணும். கூட்டில் குரங்கை நிழல் கோரணை கூத்தாம் மனத்தை ஆட்டி பிடித்து ஆர் அடக்குவார். அப்படியே அதை வந்து ரேஷனலா ரீசனபிளா அப்படியே கரெக்டா அந்த செய்யுளை மாத்தி போட்டு லைனா, அசையாது காட்சியர சும்மா இருக்கில் சுற்று விரிசை அம்மானை பம்பரம் காணும், கூட்டில் குரங்கை நிழல் கோரணை கூத்தாம் மனத்தை ஆட்டி பிடித்து ஆர் அடக்குவார் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்ப வந்து அதனுடைய இதுக்கு போயிடுவோம். ஆன்ம தரிசனம் செய்யாது உலகாதி ஐம்புல விஷய வாசனை அறிவுதனை மாத்திரம் விலகச் செய்யும் பிராணாயாம யோகாபியாசத்தால் பொறுமா, ஆன்ம தரிசனமே கிடையாது. தான் என்ற பொருளை பத்தியே கிடையாது. இங்க யோகத்துலதான் மோர் ஃபோக்கஸ், அதாவது அகந்தைக்கு வேட்டை. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கு ஆன்மாவது இதுவாது வாழணும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பொழுது விடியுதா, என்ன யோகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா அவர் அனுபவிக்கலை, அவர் அனுபவிக்காது. உங்களுக்கு ஏற்பட்ட சாபம் அவ்வளவுதான். ஆன்ம தரிசனம் செய்யாது உலகாதி ஐம்புல விஷய வாசனை அறிவுதனை மாத்திரம் விலகச் செய்யும் பிராணாயாம யோகாபியாசத்தால்
வாயுவை நிறுத்துவதால் மனத்தை அடக்கிவிடின் அத்தகைய மனம் பிடித்து அசைக்காவிடினும் தானே சுற்றுகின்ற விரிசு போலவும் அந்த பூமரங் சொல்லுவாங்க அப்படி விட்டா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் விசை தான் நீங்க கொடுக்கணும் பெரிய ரவுண்டு நீங்க எவ்வளவு விசை கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற ஒரு பெரிய யூ டர்ன் போட்டு திருப்பி உங்க கைக்கு வந்து கேட்ச் பிடிக்கிற மாதிரி வந்து சேரும் விரிசு போலும் இருந்து பிடியாது தானே சூழலும் அம்மானை போலும் ஆட்டாது ஆடும் பம்பரம் போலும் தானே எழுந்து சுழன்று குதித்து கூட்டில் அடைப்பட்ட குரங்கு போன்றும் நிழலாட்டத்தில் கோமாளி ஆடும் கூத்தை போன்றும் ஆட்டம் போடும் அப்படிப்பட்ட மனத்தை எவரே அடக்கி ஆழ்வர் இந்த நிழல் டிராமா போடுவாங்க அதாவது வந்து ஒரு திரையை கட்டிடுவாங்க உள்ளுக்குள்ள இந்த வந்து என்ன பண்ணுவாங்க ராட்சசம் மாதிரி காமிக்கணும்னா லைட்டை சின்னதாக கிட்ட கொண்டு போயிடுவாங்க சின்ன பொம்மை தான் இருக்கும் அதை ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுவாங்க அப்படியே பெருசா அந்த ஸ்கிரீன்ல நிழல் தெரியும் அதுலயே ஹீரோவும் இருப்பார் ஹீரோயின் இருப்பாங்க எல்லாம் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமென்ஷன் எல்லாம் ஒளியிலேருந்து ஏற்பட்ட நிழல் வந்து அந்த திரையில விழுந்து ஆடியன்ஸ் முன்பக்கம் உட்காந்துட்டு வாங்க பொம்மலாட்டம் மாதிரி அது பொம்மலாட்டத்துலயே அது பொம்மை ஆடும் இங்க வந்து பின்னாடி ஆடும் அதனுடைய நிழல் வந்து நல்ல வெளிச்சம் கொண்ட திரையில முன்பக்கம் விழும் அதையே பார்ப்பாங்க நிழல் கூத்துவது இப்படியெல்லாம் தான் போய் நடக்கும் இதுல எங்க ஆன்ம தரிசனம் அப்படின்றாரு விரிசு ஒரு வகை வானம் பட்டாசு வகைகளில் ஒன்று விரிசு புஸ்வானம் போல போல் இருக்கு விரிசு விடுதல் விரிசு வானத்தை விண்ணோக்கி விடல் ராக்கெட்டை கோரணி கோமாளி பஃபூன் கோரணி கூத்து கோமாளியின் கேலி கூத்து கோமாளி கூத்துக்கு பொருள் இல்லை முறை இல்லை அவன் ஏதோ காமெடி சிரிக்க வைக்கணும் அவன் பண்றான் ஏதோ சேட்டெல்லாம் காட்சி உலகாதி ஐம்புல விஷய காட்சி சும்மா இருக்கணும் விரிசு அம்மானை பம்பரத்தை அம்மானை பந்துகள் சில வானத்தில் உயர்வதும் சில கீழே விழுவதுமாக விளையாடப்படும் ஒரு வகை மகளிர் விளையாட்டு ஒரு உடலை தன் இருப்பிடமாக கொண்டு சேட்டித்தலின் மனத்தை குரங்கு என்றும் உடலை கூடு என்றும் கூறினார் உள்ளுக்குள்ள எது நம்ம கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு குரங்காட்டம் ஆடு அது ஆன்மீக குரங்காட்டம் சொல்லிட்டு விழிப்பு நில பூரா இந்த பிராணாயாமம் யோகாபியாசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு மேலும் மனத்தின் வியல்பை விரிசு அம்மானை பம்பரம் ஆகிய மூன்று உதாரணங்களை காட்டி விளக்குகின்றார் விரிசு அம்மானை பம்பரம் ஆகியவற்றை விடுபவர் விட்ட பின்பு எதுவும் செய்யாமல் இருப்பர் ஆனால் அவர் விட்ட விரிசு அம்மானை பம்பரம் ஆடிக்கொண்டே இருக்கும் விரைந்து வானத்தை நோக்கி எழுந்து தானே பன்முகமாய் சிதறும் விரிசு அப்படியே வானத்தை நோக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து புஸ்வானம் ராக்கெட்டு கம் புஸ்வானம் போல நம்ம இப்ப நைட் டைம்ல ஸ்கைல பாக்குறோம்ல தீபாவளி சமயத்துல அது ஒருவர் எரிந்து பிடியாது தானே சுழன்று வானத்தில் குதித்து குதித்து எழுவதனால் அம்மானை என்றார் சுழற்றுபவர் இல்லாமலேயே ஒரு கணத்தில் அநேக முறை தானே சுழல்வதனால் பம்பரம் என்றார் திரையில் நிழற்காட்சியாக தோன்றும் காட்சியை கைகளினால் கட்டி பிடிக்க முடியாதது போன்று மனத்தின் ஆட்ட அசைவுகளை அறிவதே என்று அறிந்து கட்டி நிறுத்த இயலாதது என்பதால் நிழற் கோரணி கூத்து என்றார் எல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும் எப்படி நடக்கும் நீங்களாம் வந்து நடக்கிறதே வெளில தெரியாத மாதிரி இருந்து ஆனா நீங்க அவதிப்பட்டுகிட்டு இருப்பீங்க இந்த குண்டலினியும் அதுவும் இதுவும் பிராணாயமும் எல்லாம் பண்ணி உள்ள டைட்டா டைட்னஸ்ஸே கிடையாது ஆளே இல்லைன்றதுதான் எடுத்து எடுப்புல ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயம் மனம் பிராணாயாமத்தால் அடக்கப்பட்டாலும் வெளியே நன்கு புலப்படும்படியாக தூலமாக செயல்படுவதை கூட்டில் குரங்கின் அசைவு அதாவது உள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்ட மனம் பிரெத் மூமெண்ட் நல்ல ரெகுலேட் ஆயிடுச்சுங்க ஆனா உள்ள மனம் வைப்ரண்டா இருக்குங்க இதுதானோ அடைஞ்சிட்டேனோ அடையலையோ அப்படின்னு யாருக்கோ ஒரு தவிப்பு இருக்கும் அதுதான் ஜீவனோட தவிப்பு மனம் வந்து கிளியரா தாட்ஸா இருக்கு திங்கர் தாட்ஸ் எல்லாம் வந்து மென்மையாக பார்க்கப்பட வேண்டிய வஸ்து அதுக்கு இப்படி நேர் எதிர் இதுக்கு கூட்டில் குரங்கின் அசைவு மற்றும் நிழற் கோரணி கூத்து என்றார் பின்பு அந்த மனமே மேலும் அடங்கினாலும் கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக செயல்படுவதை அதாவது அடங்கினா போல இருக்கு யாரு பண்ணவருக்கு ஆனாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நுணுக்கமா வைப்ரண்டா இருக்கு முன்னை விட 100 மடங்கு வேகத்தோடு அனலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அனலிசிஸ் வாயிருந்தில்லை
இதுல எடுத்த எடுப்புல இல்ல, வெறுமை யாருப்பா இப்படி யோசிக்கிற அப்படின்னு வெறுமை பாருங்களேன். சும்மா இருக்கணும், கிளியரா வந்து சும்மா இருத்தல் மேல நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். சும்மா இருப்பவன் ஒரு ஆள் கூட இல்லாமல் எங்கேயோ நோ உதிக்குதுங்க உள்ள, எங்கேயோ எங்கேயோ உணர்ச்சியா ஒன்றும் உதிக்குது. அது எங்க உதிக்குதோ அந்த உதிக்கிற செய் உதிக்கப்பட்டதுகள்ல எந்த ஃபோக்கஸும் இல்லாம அந்த உதிக்கிற இடத்தையே வெறுமை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளவே தாங்க, எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாதுங்க. இதுக்கு எந்த பிராணாயாமமும் எந்த குண்டலினியும் எந்த யோகாசனமும் எதுவும் மனத்தை அப்படியே அடக்குறதுன்றதும் இதுன்ற. ஆனா இப்படி பண்ணா என்ன ஆகுதுன்றாரு, கண்ணுக்கு தெரியாம பின்பு அந்த மனமே மேலும் அடங்கினாலும் கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக செயல்படுவதை விரிசு அம்மானை பம்பரம் ஆகியவற்றின் அசைவிற்கு ஒப்பிட்டார். ஏன்னா தனி ஆளு இப்ப தானா பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அது. ஏன்னா அகந்தை வந்து எய்ம் வச்சிடுச்சு, எய்ம் வச்சு இந்த பிராணாயம பண்றது, மனத்தை கண்ட்ரோல் பண்றது, எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அப்படியே மெத்தாடிக்கலா அது பண்ணுது. இப்படி மெத்தாடிக்கலா ஒரு பெரிய பரம்பொருளை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி, ஆக்சுவலா ஜீவனே பரம்பொருள், ஜஸ்ட் லைக் தட் தூங்க போய் அப்படியே போயிடுறாங்க, தூக்கத்துக்கு போயிடலாம். அப்படி போக வேண்டியது இது. இதனால் மனோநாசமே ஆன்ம ஞானமே என்று மனத்தை அடக்குவதினால், அது பேர் லயம். மனத்தை அடக்கிறதுன்றது மனோ லயப்படுத்துவது, கடப்பாறையை கொண்டு ஒரு பட்டு துணியை கிழிப்பது போன்றது. பட்டு துணியை கிழிக்கிறதுக்கு அவ்வளோலாம் வேணுமா? ஒரு பிளேடுனோட ஒரு நுனி அப்படி போட்டா போ, கடப்பாறையை வச்சு நீங்க என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு பட்டு வேஷ்டியை கிழிக்கணும்னா கடப்பாறை கொண்டுதான் சீங்கப்பட்டு போயிடும். அதே ஒரு சின்ன பிளேடு அப்படி இழுத்தீங்கன்னா அழகாக இருந்துகிட்டு வரும், மென்மையானது. அதை போல வந்து கூர்மையான பார்வை, கன்சர்ன்டான பார்வை, அமைதியான சாந்த பார்வை, நிதான பார்வை, எண்ணத்தை அடக்கிறதுக்கு கிளம்பெல்லாம் கூடவே கூடாது. எண்ணத்தெல்லாம் அடக்கிறதுன்னா அது கொடுமை, ராட்சசன ஆயிடுவோம் நம்ம, அதெல்லாம் பண்ணவே கூடாது. புத்தியை உணர்ச்சியை அடக்கிறது கிடக்கிறது எதுவுமே கிடையாது, சாந்தமா தூங்குறோம். இப்படிலாம் பண்ணா தூக்கமும் கெட்டு சித்தப்புறம வரைக்கும் போயிடுங்க, பண்ணக்கூடாது. இதனால் மனோநாசமே ஆன்ம ஞானமே என்று மனத்தை அடக்குவதனால் ஆன்ம ஞானம் ஒரு காலம் இல்லை என்பதை திடம்பட இந்த திருவெண்பாவில் எடுத்துரைத்தார் ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார். இதுதான் வந்து இப்ப நம்ம பார்த்த அந்த தானம் தவம் வேள்வி தர்மம் போகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செயலினுடைய அந்த இது. வானம், வானம் தான் நம்ம பார்த்துன்னு வந்தோம். அந்த வானம், வானம் வந்து எல்லாம் இன்டர்லிங்க்ட், எல்லாம் ஒண்ணுத்துக்கொண்டு 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 எல்லாம் இன்டர்லிங்க்ட. அப்புறம் எட்டாவது ஐட்டம் பொருள். தேகாத்ம பாவத்தினால் மனிதன் மெய்ப்பொருளாகிய ஆத்மாவை இழந்து விடுகிறான். உண்மை பொருள் எது? அழந்த வர்க்கத்துல இருக்கிற தன்மயமான தானான தானே அனைத்தும் அப்பேற்பட்ட வஸ்து. பொருளற்றவன் தரித்திரனாவது போல இவனும் ஏழையாகிய, எப்படி நம்ம ஏழையாகிறோம்? இந்த இந்த உடம்பளவாக உணர்ச்சி அளவாக உடம்பாக அந்த பெயருடன் எழுந்த கதாபாத்திரத்தினால் எழுப்பப்பட்ட பழைய அனுபவத்தினுடைய உணர்ச்சி வரும் பொழுது தரித்திரன் டு த கோர், துக்கம் டு த கோர். தரித்திரனாவது போல இவனும் ஏழையாகி அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு உலகப் பொருளை தேடி இட்டு நிரப்பிக் கொள்கிறான். அந்த இடத்துல என்ன பண்றோம்? பணத்தை சேர்த்துக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய இமேஜ் எல்லாம் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு இமேஜ் உற்பத்தி பண்றோம். துப்பு கேட்ட வேலை, நான் பண்றது எல்லாம் துப்பு கேட்ட வேலை. அப்படியே விடணும், அப்படியே அமைதி கொள்ளணும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பண்ணவே கூடாது. பண்றதெல்லாம் விட்டுணும், நம்பவே கூடாது. அதனால் துன்பமே என்று இன்பம் இல்லை. உண்மை உண்மை பொருளாகிய ஆன்மாவையும் அதன் இன்பத்தையும் அடைவதற்கு தடையான
தேகாத்ம பாவத்தை நீக்குதலே பொருளை அடைவது என்று சொல்லப்பட்டது. பொருளை அடைவதற்கு என்ன தடை? நான் பாவத்தினுடைய உணர்ச்சிகளே தடை. அந்த உணர்ச்சிகள் அடிப்படையில் நம்முடைய உணர்ச்சிகள் அல்ல, நம்முடைய உண்மையான நீங்காத பிறவாத மறையாத இறக்காத துன்பப்படாத இன்பப்படாத ஒரே ஒரு இது என்ன? அது உணர்வு. அது என்ன உணர்வு? ஆழ்ந்த உறவுக்க உணர்வு. அவ்வளவே. இத்துடன் இன்றைக்கு முடித்துக் கொள்ளலாம். நாளை மாலை ஜஸ்பி சசங்ஸில் 7 மணிக்கு சந்திப்போம். ஜஸ்பி சசங்ஸ் மற்றும் டிரான்சண்டின் இரண்டிலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நல்லது.